செய்திகள் தொடர்கின்றன. ராமநாதபுரம் அருகே தடை செய்யப்பட்ட கடல் பசு இறைச்சியை விற்பனை செய்த நபரை கைது செய்துள்ள போலீசார் 200 கிலோ இறைச்சியையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அது என்ன கடல் பசு? அதன் இறைச்சி ஏன் தடை செய்யப்பட்டிருக்கிறது? விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஆழ்கடலில் வாழும் ஆயிரக்கணக்கான உயிரினங்களில் மிகவும் அமைதியான விலங்கு கடல் பசு. வெண் சாம்பல் நிறம் கொண்ட இந்த கடல் பசுவுக்கு மீனவர்கள் வைத்த செல்ல பெயர் ஆவுளியா. கடலில் கிடைக்கும் தாவரங்களை மட்டுமே உணவாக எடுத்துக்கொள்ளும் இந்த கடல் பசு நாள் ஒன்றுக்கு 45 கிலோ வரை சாப்பிடும். 4 மீட்டர் நீளம், 400 கிலோ எடை என பிரம்மாண்ட தோற்றம் கொண்டிருந்தாலும் தன்னை வேட்டையாட வரும் எதிரிகளை கூட தாக்காத ஓர் அப்பாவி. தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் தொடங்கி கன்னியாகுமரி வரை உள்ள இந்திய எல்லைக்கு உட்பட்ட மன்னார் வளைகுடா கடல் அதிக ஆழமில்லாத பகுதி. ஆரவாரமின்றி அமைதியாக காட்சியளிக்கும் இந்த கடற்பகுதிதான் ஆவுளியாவின் சொர்க்கபூமி. ஒய்யாரமாக மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே நீந்தும் இதை பார்த்து கடல் கண்ணி என பழங்கால மீனவர்கள் கம்பி கட்டிய கதைகளும் உண்டு. ஆண் ஆவுளியா 12 முதல் 15 ஆண்டுகளில் பருவ வயதை எட்டும் போது யானைகளுக்குப் போலவே தந்தங்கள் உண்டாகும். பெண் ஆவுளியாக்கள் 3 முதல் 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறையே கர்ப்பம் தரித்தாலும் ஓராண்டு வரை வயிற்றில் சுமர்ந்து ஈன்ற பிறகு 1.5 ஆண்டுகள் வரை குட்டியை தன்னுடன் வைத்திருக்கும் பழக்கம் கொண்டது இந்த கடல் பசு. எழுபது ஆண்டுகள் வரை வாழக்கூடிய இந்த விலங்கின் முக்கிய எதிரி மனிதன்தான். இறைச்சி மிகவும் சுவையானது என்பதால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அதிகம் வேட்டையாடப்பட்ட விலங்கு இந்த கடல் பசு. தோலிலிருந்து விலை உயர்ந்த ஆடைகள் தயாரிக்கப்பட்டதோடு மீனவர்கள் படகு கட்டவும் செருப்புக்காகவும் பயன்படுத்திய வரலாறும் உண்டு. வெண்ணெய்க்கு நிகரான கடல் பசுவின் கொழுப்பில் தைலங்கள் தயாரித்ததோடு பல 10 ஆண்டுகளுக்கு முன்பு விளக்கேற்றும் எண்ணெயாகவும் பயன்படுத்தி உள்ளனர் நம் மனிதர்கள். எலும்புகள் கூட மருந்தாக மாறியதும் கூட இவை அதிகம் வேட்டையாடப்பட முக்கிய காரணம். அழிவின் விளிம்பில் இருக்கும் இந்த அப்பிராணியை காக்க அமெரிக்கா, ஐரோப்பா என பல நாடுகளில் சட்டங்கள் உண்டு. இந்தியாவிலும் இதை வேட்டையாட தடை விதிக்கப்பட்டிருப்பதோடு அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் மாநில விலங்காகவும் மாறியிருக்கிறது கடல் பசு. பாதுகாப்பு சட்டங்கள் பல போட்டும் பிறகும் கூட அரிய விலங்கான ஆவுளியாவை வேட்டையாடுவது தொடர்கதையாகத்தான் இருக்கிறது. அதற்கு சான்றுதான் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் வேட்டையாடி விற்கப்பட்ட கடல் பசு இறைச்சி. இதை வெறுமனே சட்ட விதி மீறல் என்று சொல்வதை விட அரிய வகை உயிரினத்தை அடியோடு அழிக்கும் முயற்சி என்று கூறுவதே மிகச்சரியாக இருக்கும். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக பெரியபத்மநாபன்.